ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். தேங்காயெல்லாம் ரொம்ப குறைவான விலைக்கு கொடுக்கும்போது அதை அதிகமாக வாங்கி நீண்ட நாட்கள் எப்படி கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் உடச்சிட்டோம் அப்படின்னா பாதி யூஸ் பண்ணுவோம், மீதி அப்படியே இருக்குது இல்லைங்களா? அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியிலேயே எப்படி கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம இன்றைக்கி பார்த்துடலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்காய் எல்லாம் ஒரு சில டைம் 12 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லுவாங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் காயாக இருந்தாலும் சரிங்க. ஆனால் அதே 2 நாள் கழித்து நீங்கள் போய் வாங்கும்போது 20 ரூபா 22 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லுவாங்க. ஸோ குறைவான விலையில் இருக்கும்போது நீங்கள் அதிகமான தேங்காய் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. எப்போ தேங்காய் வாங்கினாலும் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே இந்த மாதிரி வைக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து தேங்காய் நார் வந்து மேலே போகிற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி தேங்காய் நார் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக எடுக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு தேங்காய் யூஸ் பண்ணும்போது அதை எடுத்துட்டால் போதும். இந்த மாதிரி நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா 5-6 மாதம் கெட்டு போகாமல் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு உடச்ச தேங்காய் எப்படி கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்துடலாங்க. இப்போ ஒரு தேங்காய் உடச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பாதி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீதி இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி கெட்டு போகாமல் பார்த்துக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேங்காய் உள்ளே வச்சிடலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து டெய்லி ஒரு 2 டைம் தண்ணி மட்டும் மாற்றிடலாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற மாதிரி கெட்டு போகாமல் இருக்குங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டிப் கூட இருக்குது. இப்போ காலையில் ஒரு பாதி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட் டைம் இந்த தேங்காய் யூஸ் பண்ணணும் அப்படின்னா காலையிலேயே இந்த மாதிரி உப்பு இருக்குது இல்லைங்களா, ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாங்க தேங்காய் முடியில், அவ்வளோதான். நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது இது வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்கிறது இல்லைங்க, வெளியில் வச்சா கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து தேங்காய் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு அதையும் பார்த்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் வந்து தேங்காய் வந்து மீடியம் சைஸ்லையும் இல்லை அதை விட குட்டி சைஸ்லையும் நீங்கள் கட் பண்ணி உள்ளே சேர்த்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க, அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறது வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காய்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி துருவி எடுத்துருப்போம், மீதி வந்து அப்படியே இருக்குது இல்லைங்களா. இது வந்து அப்படியே தேங்காய் மூடியோடு உள்ளே வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட கெட்டு போயிருங்க. இது இப்போ ஃபுல்லாக துருவி எடுத்துகிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ காய்க்கு யூஸ் பண்ணுற கொஞ்சம்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த தேங்காய் மூடி ஃபுல்லாகவே துருவி எடுத்துருங்க. காய்க்கு தேவையானது காய்க்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு டைட்டான பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிறது ஃபுல்லாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுடலாம், அவ்வளோதான். போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. மெயினாக இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண தேங்காய் வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலைங்களா, அது மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த மாதிரி துருவுன தேங்காயை நல்லா டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாங்க. இது வந்து அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தேங்காய் வந்து குறைவான விலையில் இருக்கும்போது அதிகமாக வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அமௌண்ட் நல்லாவே சேவ் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.